கார்த்திகை மாதத்தை தெரிவு செய்தமைக்கு மலைவீழ்ச்சி கூடிய ஒரு மாதம் மண்ணுக்காக போராடி மறைந்த எங்களுடைய வீர மறவர்களினுடைய நினைவு நாட்கள் அடங்குகின்ற மாதம் தமிழ் மக்களினுடைய பண்பாட்டில் அது ஒரு உணர்வு ரீதியான செயற்பாடு என்பதனால் நல்லூர் கிட்டு பூங்காவில் கார்த்திகை வாசம் என்கின்ற பெயரில் இந்த மலர் கண்காட்சியை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் இதனை பார்வையிட வருகின்ற மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் இலவசமாக நாங்கள் மரக்கன்றுகளை வழங்கி வருகின்றோம் கடந்த ஆண்டு மரக்கன்றுகளை பெற்றவர்களும் இந்த ஆண்டு எங்களிடம் வருகின்ற பொழுது அவர்களுடைய கையடக்க தொலைபேசிகளில் அவற்றை படம் எடுத்து வருகின்றார்கள் காய்த்திருக்கின்றது பூத்திருக்கின்றது வளர்ந்திருக்கின்றது இயற்கையை நேசிப்பவர்கள் மரங்களை நேசிப்பவர்கள் நிச்சயமாக திசை மாறி போனதாக வரலாறு இல்லை இது மென்மேலும் பெருகி எங்களுடைய தேசம் ஒரு பசுமை தேசமாக மிளிரும் என்கின்ற நம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கின்றோம் வடக்கு மாகாண சபை கார்த்திகை மாதத்தை வடமாகாண மரநடுகை மாதமாக 2014 பிரகடனப்படுத்தியிருந்தது கார்த்திகை மாதத்தை தெரிவு செய்தமைக்கு பல்வேறு காரணங்கள் அது ஒற்றை பரிமாணம் அல்ல பல் பரிமாணங்களை அடிப்படையாக கொண்டே தெரிவு செய்யப்பட்டது மலைவீழ்ச்சி கூடிய ஒரு மாதம் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுகின்ற ஒரு மாதம் இவை யாவற்றுக்கும் மேலாக மண்ணுக்காக போராடி மறைந்த எங்களுடைய வீர மறவர்களினுடைய கூட்டு நினைவு நாட்கள் அடங்குகின்ற மாதம் தமிழ் மக்களினுடைய பண்பாட்டில் இறந்தவர்களினுடைய நினைவாக மரங்களை நட்டு வழிபடுகின்ற அல்லது போற்றுகின்ற ஒரு பண்பாடு தொல் தமிழ் பண்பாட்டில் இருந்து நிலவி வந்திருக்கின்றது மரங்களினுடைய இன்றியமையாமை இப்பொழுது அதிகம் உணரப்படுகின்றது காலநிலை மாற்றம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காடு வளர்ப்பும் மரங்களினுடைய வளர்ப்பும் அதிகம் அவசியம் என உணரப்பட்டிருக்கின்றது இதற்கு அறிவியல் ரீதியான விளக்கங்கள் அது கார்பன் டைஆக்சைடை உறிஞ்சும் அல்லது சுவாசிப்பதற்கு பிராணவாயுவை ஒக்சிஜனை தரும் என்று சொல்லி அறிவியல் விளக்கம் சொல்லும் பொருளாதார ரீதியாக அவர்கள் தேக்க மரத்தை நட்டால் மகோகனியை நட்டால் சமண்டலியை நட்டால் எங்களுக்கு வெட்டு மரமாக அது பணம் தரும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இந்த அறிவியல் ரீதியான பொருளாதார ரீதியான காரணங்களிலும் பார்க்க அது ஒரு பண்பாடு சார்ந்து நாங்கள் மரங்களை நடுகின்ற பொழுது அது தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது ஒரு உணர்வு ரீதியான செயற்பாடு என்பதனால் ஆகவே இறந்தவர்களுடைய நினைவாக நடப்படுகின்ற மரங்கள் பட்டு போவதற்கான வாய்ப்பு குறைவு என்கின்றதை நாங்கள் அனுபவ ரீதியாக வந்து கண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலேயே இந்த கார்த்திகை மாத மரநடுகை எங்களால் சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆண்டுதோறும் இந்த மரநடுகை மாதத்தை முன்னிட்டு நல்லூர் கிட்டு பூங்காவில் சங்கிலியன் பூங்காவில் ஒரு மலர் கண்காட்சியை ஏற்பாடு செய்து வருகின்றது கார்த்திகை வாசம் என்கின்ற பெயரில் இந்த மலர் கண்காட்சியை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் இதற்கு காரணங்கள் நான் பலவற்றை சொல்லலாம் ஒரே இடத்திலேயே எங்களுடைய மக்கள் மரக்கன்றுகளை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு இங்கே அதிகம் தென்னிலங்கையில் இருந்து மரக்கன்றுகளை விற்பனை செய்பவர்கள் இங்கே வீதியோரங்களில் வந்து மரக்கன்றுகளை விற்பனை செய்கின்றார்கள் ஒரு நாள் அந்த இடத்தில் மரக்கன்றுகளை வாங்கி சென்றால் அந்த மரம் தப்புதா பிழைக்குதா என்கின்றது தொடர்பான நிலையை அறிந்து அடுத்த தடவை செல்லுகின்ற பொழுது அந்த விற்பனை செய்தவர் அந்த வீதியோரத்தில் இருக்க மாட்டார் ஆகவே நாங்கள் அடையாளப்படுத்தி எங்களுடைய தாவர உற்பத்தியாளர்களை ஒரு இடத்தில் சங்கமிக்க வைக்கின்ற பொழுது நம்பிக்கையான தரமான நாற்றுகளை மரக்கன்றுகளை மலர்ச்செடிகளை விநியோகிக்க கூடியதாக இருக்கும் என்கின்றதும் இந்த மலர் கண்காட்சியினுடைய நோக்கம் எங்களுடைய அரசு திணைக்களங்கள் மரநடுகையில் ஈடுபடுகின்றன கடந்த காலங்களில் எல்லாம் தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய நாட்டு உற்பத்தியாளர்களிடம் இருந்துதான் மரக்கன்றுகள் வாங்கி விநியோகிக்கப்பட்டன நாங்கள் இதனை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தாவர உற்பத்தியாளர்களிடம் இருந்துதான் நாங்கள் மரக்கன்றுகளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று சொல்லி வடக்கு மாகாண சபையில் இருந்த பொழுதேயே நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய தாவர உற்பத்தியாளர்களினுடைய சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்கும் பொருட்டும் அவர்களுடைய விற்பனையை அதிகரிக்கும் நோக்குடனுமே இந்த மலர் கண்காட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தனிய இவை மாத்திரமல்ல எங்களுடைய இளைய தலைமுறைக்கு பொழுதுபோக்கு என்று சொல்லியும் ஒன்று வந்து அவசியம் இன்று அவர்கள் சரிகட்டவர்களாக பல்வேறு திசைகளை நோக்கி நகர்கின்றவர்களாக தீய பழக்கங்களுக்கு அடிமையானவர்களாக மாறிக்கொண்டிருப்பது கண்கூடு ஆகவே மரங்களை நேசிக்க கற்றுக் கொடுப்பதன் மூலம் நிச்சயமாக அவர்களை வந்து நல்வழிப்படுத்தலாம் இயற்கையை நேசிப்பவர்கள் மரங்களை நேசிப்பவர்கள் நிச்சயமாக திசை மாறி போனதாக வரலாறு இல்லை ஆகவே அவர்களும் இந்த இடத்துக்கு வர வேண்டும் இவற்றை கண்டுகளிக்க வேண்டும் இவை தொடர்பான அறிவை பெற வேண்டும் விழிப்புணர்வு பெற வேண்டும் தாங்களும் இந்த மரங்களினுடைய நடுகையில் ஈடுபட வேண்டும் என்கின்றதன் அடிப்படையில் தான் இதனை ஒரு கண்காட்சியாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதனை பார்வையிட வருகின்ற மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் இலவசமாக நாங்கள் மரக்கன்றுகளை வழங்கி வருகின்றோம்
இங்கே அது பட்டு போகுமா என்கிற பிரச்சனை எங்களுக்கு இல்லை என்று சொல்லி சொன்னால், அந்த பச்சிளம் குழந்தைகள் அந்த தங்களுடைய குழந்தை கைகளினால் வாங்கி செல்லுகின்ற மரங்களை பெரியவர்கள் காப்பாற்றுவதை விட கூடுதலாக காப்பாற்றுவதை நாங்கள் பார்க்கின்றோம். வெறுமனே மரக்கன்றுகளை நாங்கள் கையளிப்பதில்லை, அதற்கான படிவங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி நாங்கள் இந்த மரக்கன்றுகளை பராமரிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை ஏற்றுத்தான் எங்களுக்கு அவர்கள் அதனை நிரப்பி தந்து கன்றுகளை பெற்றுச் செல்லுகின்றார்கள். கடந்த ஆண்டு மரக்கன்றுகளை பெற்றவர்களும் இந்த ஆண்டு எங்களிடம் வருகின்ற பொழுது அவர்களுடைய கையடக்க தொலைபேசிகளில் அவற்றை படமெடுத்து வருகின்றார்கள். காய்த்திருக்கின்றது, பூத்திருக்கின்றது, வளர்ந்திருக்கின்றது. ஆகவே தப்பி பழிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றதன் காரணத்தினால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த இலவசமாக மரக்கன்றுகளை வழங்குகின்றோம். இங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் பாதிக்க கூடாது என்கின்றதையும் நாங்கள் கருத்தாக கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அவர்களிடமே நாங்கள் மரக்கன்றுகளை கொள்வனவு செய்து மாணவர்களுக்கு இலவசமாக வழங்குவதை ஒரு கடமையாக கருதி செய்து வருகின்றோம். நிச்சயமாக இந்த திட்டம் வந்து வெற்றியளித்திருக்கின்றது. இனி வருங்காலங்களிலும் இது தொடரும். உண்மையில் இந்த வடமாகாண மரநடுக மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டதற்கு பிறகு பல்வேறு இளைஞர் அமைப்புகள், பொது அமைப்புகள் எல்லாம் இந்த மரநடுகையில் ஈடுபடுவதை, அக்கறையுடன் ஈடுபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களினுடைய வீட்டு நிகழ்ச்சிகளில், அது கிரக பிரவேசமாக இருக்கலாம், அல்லது மனச்சடங்குகளாக இருக்கலாம், அல்லது நீத்தார் நினைவேந்தல்களாக இருக்கலாம், மரக்கன்றுகளை அன்பளிப்பாக வழங்குகின்ற அளவுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்றம் பெற்றிருக்கின்றது. இது மென்மேலும் பெருகி எங்களுடைய தேசம் ஒரு பசுமை தேசமாக மிளிரும் என்கின்ற நம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கின்றோம்.